எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நம்ம சிக்கன் மோமோஸ் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் மோமோஸை ஒரு சூப்பரான ஃப்ளவர் ஷேப்பில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாவுக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு பாதி பீட்ரூட் எடுத்துருக்கு அந்த பாதி பீட்ரூட்டை கட் பண்ணி வேக வச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவுன்னு எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அப்படியே வச்சுடலாம் அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் போன்லெஸ் சிக்கன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு ஆதி வெங்காயம் எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அதுக்கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் கேரட்டு கேபேஜ் ரெண்டுமே ஒரு ஒரு கையளவு வரா மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் லெமன் அதில் பிழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு மாவு விரித்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாக இந்த இந்த மா இந்த சைஸ் அளவுக்கு நம்ம உரட்டி வச்சுட்டு இந்த ஸ்டஃபிங் இது நடுவில் ஆட் பண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு சைடு இது மாதிரி நல்லா மடித்து வச்சுக்கலாம் அஞ்சு பக்கமும் இது மாதிரி மடித்து நல்லா இதை அழுத்தி வச்சுக்கலாம் அது விரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா அழுத்திட்டோன்னா அது வெளியே வராது இது மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு இலை மாதிரி இப்போ நம்ம கட்டை வரலுக்கு இல்லையா அதுலேயே வந்து நம்ம நகத்தை வச்சு இப்படி அழுத்தி அழுத்தி விட்டோம்னா இது மாதிரி ஒரு பூ மாதிரி வந்துடும் இப்போ இந்த எட்ஜெஸை வந்து இந்த இந்த சைடு நம்ம வச்சிருக்கலையே அதோட சேர்த்து வரா மாதிரி இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சைடில் வந்துருச்சுன்னா அதை நான் நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா அது வந்து ஒட்டிக்கும் இது நம்ம வேக வைக்கும்போது வெளியெல்லாம் வராது இப்படியே இது கரெக்டாக சூப்பராக செட் ஆகிடும் இது பிரிஞ்சு வரோன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் இது நம்ம செய்யும் போதே இந்த ஃப்ளவர் மோல்டு பண்ணும்போதே இதை வந்து நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டோன்னா அது வெளியே வராது அவ்வளோதான் இந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு இது போல் எல்லா மாவியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பீட்ரூட் ஜூஸ் இல்லாமல் நான் பிளெயினாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது கலரில் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்டீமரில் மாற்றிட்டு நல்லா ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு ரெட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம் இந்த ரெட் சாஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ மோமோஸ் எல்லாம் சூப்பராக வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ளவர்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒயிட் மோமோஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எதுவுமே பார்க்க அழகாக இருக்குது ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க